இந்த வாரம் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்கான கத்தருடைய வார்த்தை ஒன்று சமேல் ஒன்று பத்தொம்பது அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவிலிருந்து தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் எல்கானா தன் மனைவியாக அண்ணாளை அறிந்தான் கர்த்தர் அவளை நினைத்தருளினார் ஹலே லோயா த லார்ட் ரிமெம்பர்டு ஹேர் கர்த்தர் அவளை நினைத்தொருளினார் இந்த வாரம் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுறவங்களை பார்த்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறோம் என்னென்னா த லார்ட் ரிமெம்பர் ஹியர் கர்த்தர் உங்களை நினச்சிருக்கிறார் கர்த்தர் உங்களை மறக்கலை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை கட்டாயம் செய்வார் அலே லோயா அலே லோயா ஒருவேளை போன வருஷத்தில் கடந்த வருஷங்களில் எதையாவது தடையாக இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு காரியங்கள் உங்களுக்கு நடைபெறாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் அதை குறித்ததான அங்கலாய்ப்பில் இருந்திருக்கலாம் இந்த வருஷத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருது நீங்கள் எதிர்பாருங்க கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் இருக்கிறார் இந்த வருஷத்தில் நான் நினச்சதை காட்டிலும் அதிகமாக என் இருந்து பெற்றுக்கொள்ளுவேன் ஹலே லூயா நான் நினச்சதை காட்டிலும் அதிகமாக பெற்றுக்கொள்ளுவேன் காரணம் நான் நல்லவன் அப்படின்றதுனால இல்லை நான் ஏதோ நல்லது பண்ணிட்டேன் ஏதோ சரியாயிட்டேன் இந்த விஷயங்களில் நான் சரியாக இருக்கனால எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படினால இல்லை அவர் நல்லவராக இருக்கிறனால எனக்கு கொடுத்துருக்கிறார் ஹலே லூயா ஹலே நான் பர்ஃபெக்ட் இல்லை ஆனால் என் அப்பா பர்ஃபெக்ட் நான் ஒரு இன்னார்னு எனக்கு தெரியும் நான் யார் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளுமேன்றது எனக்கு தெரியும் நான் நினைக்கிற கர்த்தர் நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அவர் என்ன நினச்சிருக்கிறார் ஹலே லோயா ஹலே லோயா இந்த வாரம் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுறவங்களை பார்த்து நீங்கள் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லும்போது யோபு ஜெபித்தது மாதிரி யோபு அவங்களுக்காக ஜபித்தார் ஆனால் யோபு யோபுனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினது மாதிரி இந்த வருஷத்துல உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவார் ஹலே லோயா ஹலே லோயா அவங்களுக்கு ஒருவேளை இந்த வருஷம் முழுசும் அவங்க எதிர்பார்க்கெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் வாழ்த்துற உங்களோட வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசிர்வாதம் எப்படி வருது அப்படின்னா உடனடியாக வரும் ஹலே லூயா யாரெல்லாம் சண்முக பிரியாவை அப்படி வாழ்த்துறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா உடனே இயேசுவின் நாமத்தில் சண்முக பிரியாவை கர்த்தர் நினைத்தருள் இருக்கிறார் இந்த வருஷத்தில் சண்முக பிரியாவை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறாருன்னு சொல்லி வாழ்த்துதல கொடுத்துருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார் ஹலே லூயா அலே லயா கர்த்தருடைய வார்த்தை எப்போல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில் பெருக்கம் கட்டாயம் இருக்கும் அலே லோய்யா அதுதான் நம்ம பந்தியில் பார்த்தோம் எனக்குள்ளே இருக்கிற இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்களுக்குள்ளேயும் அந்த இயேசு இருக்கிறார்கிற விஷயத்தை நீங்கள் கொடுக்கும்போதே அந்த வார்த்தை விதை சும்மா இருக்காது அவங்கக்குள்ளே போய் அந்த விதை அவங்கள உருவாக்கும் அவங்கள மாற்றும் அவங்களுக்குள்ளே கரிய செய்யும் அவங்கள ஒரு நாள் பெரிய விருட்சமாக வெளியில வருவாங்க அப்போ உங்கள் கண்ணு பார்க்கும் ஹலே லூயா ஹலே லூயா நீங்கள் சொன்ன வார்த்தை சொன்னவங்க விருட்சமாக மாறும்போது உங்களுடைய வாழ்க்கை அதோட பெருசாக இருக்கும் ஹலே லூயா எப்போவுமே அதை மைண்டில் வச்சுக்கோங்க நான் ஒருத்தங்களுக்கு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள விட அதிகமாக ஆண்டவர் நம்மளையும் ஆசீர்வாதமாக வைப்பார் காரணம் விதையை கொடுத்தது யார் யார்ட்ருந்து வாங்கி கொடுத்தோம் ஆபரகாமுக்குள்ளே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தார் ஆபிரகாமோட ஆசீர்வாதம் வழிஞ்சு நிரம்பி என்ன பண்ணுச்சு மற்றவங்களுக்கு போச்சு ஆபிரகாம் சின்னதாகிட்டாரா லோத்துக்கிட்ட பெருசாக கொடுத்து போய் பெரிஞ்சு போய் தனியாக என்ன பண்ணேன் இருன்னு சொல்லும்போது லோத்துவோட சம்பத்தும் பெரிய இருந்துச்சு ஆபிரகாமோட சம்பத்தும் பெரிய இருந்துச்சு பூமி தாங்கலை ஆனால் லோத்துவ குறித்து திரும்ப வார்த்தை சொல்லலை இவரை குறித்து என்ன சொல்லியிருக்கு ஆபிரகாமை குறித்து அப் குறிச்சி குறித்து வார்த்தை என்ன செல்வ சீமானாக இருந்தான் பெருக்கத்தில் இருந்தான் பெருகி இருந்தான் கத்தர் இந்த வருஷத்தில் பிறந்தநாள் நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்களை அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்துக்குள்ளே அபரிவிதமான காரியங்களுக்குள்ள அவங்கள பெருக செய்வார் ஹலே லோயா நாம் கண்களை மூடி நாம் சுபிப்போம் அன்பு நல்ல ஆண்டு வரை இந்த வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுகிற பெரிய நாங்கள் சுபிக்கிறோம் ரட்சகராகி இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை நாங்கள் அவர்களுக்குள்ளாக கொடுக்குறோம் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை நினைத்துருள் இருக்கிறார் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை நினைத்தொருள் இருக்கிறார் கடந்த வருஷத்தில் நீங்கள் பார்த்த எந்த தீங்கையும் இந்த வருஷத்தில் காணப்போகிறதில்ல கடந்த வருஷத்தில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு பட்ட அவமானங்களுக்கு சரியாய் நூரத்தனையாய் அதிகமாய் அவருடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தையும் சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறாருன்னு சொல்லி நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் உடைய ஆசிர்வாதம் அவர்கள் மேலே தங்கி இருக்கட்டும் அந்த மாதிரி திரளாய் பெருகத்தக்கதான குருவை அவர்களுக்கு உண்டாகட்டுமாய் நாங்கள் சுபிக்கிறோம் கர்த்தர் அவர்களை ஆசிர்வதிங்க பெருக பண்ணுங்கள் இந்த வாரத்தில் பிறந்த நாள் நாள் கொண்டாடுகிற பெரியமானவர்களை ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொடுத்து நாங்கள் அவர்களை ஆசிர்வதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்